தாக்குதலுக்கு இரண்டு இந்தியர்கள் உயிரிழந்துள்ளார்கள். ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள ஃபுஜைராவில் கார் விபத்தில் இரண்டு இந்தியர்கள் உயிரிழந்ததாகவும், அவர்களில் ஒருவர் கண்ணூர் ரமந்தளியைச் சேர்ந்த ஜுலில் என்ற 44 வயதுடைய நபர் என்றும், மற்றொரு நபர் பையனூர் பேரளம் பகுதியைச் சேர்ந்த சுஃபைர், இவருடைய வயது 45 வயதாகும். துபாய் சாலையில் உள்ள மல்லிகா நெடுஞ்சாலையில் அவர்கள் பயணித்த வாகனத்தின் டயர் வெடித்ததில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த இரண்டு நபர்களும் ஃபுஜைராவில் ஆடம்பரமான நகை வியாபாரம் செய்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இவர்களுடைய சடலங்கள் ஃபுஜைரா மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளதாக துபாய் காவல்துறை கூறியுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் சமீப காலமாக கொரோனாவிற்காக விதிக்கப்பட்டிருந்த பெரும்பாலான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டு வருவதாகவும், அதில் கூடுதலாக தற்போது கொரோனாவிற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேலும் தளர்த்தும் வகையில் அபுதாபியில் வணிக மற்றும் சுற்றுலா நிறுவனங்கள் மற்றும் அபுதாபியில் நடக்கும் நிகழ்வுகளில் இடிஇ மற்றும் தெர்மல் ஸ்கேனர்களின் பயன்பாடு நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அபுதாபியில் உள்ள வணிக வளாகங்கள் உட்பட பெரும்பாலான பொது இடங்களுக்குள் நுழைவதற்கு அல்கோஷன் ஆப்பில் உள்ள கிரீன் பாஸ் தொடர்ந்து கட்டாயமாக இருக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இடிஇ ஸ்கேனரானது வைரஸ் தொற்றுகளை கண்டறிய பயன்படுத்தப்படும் முக ஸ்கேனிங் தொழில்நுட்பமாகும். இது கடந்த ஆண்டு முதல் அமீரகத்தில் மற்ற பகுதிகளிலிருந்து அபுதாபி வரும் நபர்களை கண்காணிக்க அபுதாபியின் எல்லை பகுதிகளில் முதலில் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டது. கொரோனா நோய் தொற்றின் பொதுவான அறிகுறியான உடல் வெப்பநிலையை கண்டறிய இந்த தெர்மல் ஸ்கேனர் பயன்படுத்தப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது குறித்து அபுதாபியின் அவசர நிலை நெருக்கடி மற்றும் பேரிடர் குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில், வணிக மற்றும் சுற்றுலா மையங்கள் மற்றும் நிகழ்வுகளை இடிஇ மற்றும் தெர்மல் ஸ்கேனிங் பயன்பாடு ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும், அதற்கு பதிலாக கிரீன் பாஸ் பயன்படுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதனையடுத்து பல வணிக வளாகங்கள் இடிஇ மற்றும் தெர்மல் ஸ்கேனர்களை இனி பயன்படுத்துவதில்லை என்பதையும் உறுதிப்படுத்தியுள்ளது. கடந்த மாதம் உள்ளூர் அதிகாரிகள் கொரோனா நெறிமுறைகளை எளிதாக்கிய பின்னர் புதிய அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார்கள். இதில் கிரீன் பாஸின் செல்லுபடி காலம் 30 நாட்களாக அதிகரிப்பதாகவும், அதில் கிரீன் பாஸின் செல்லுபடி காலம் 30 நாட்களாக அதிகரிக்கிறது. பெரும்பாலான பொது இடங்களில் முகக்கவசங்கள் அணிவதை அவர்களின் விருப்பமாக மாற்றுவது மற்றும் கொரோனாவிற்கான தனிமைப்படுத்தப்பட்ட காலத்தை 5 நாட்களாக குறைத்தது போன்றவை இதில் அடங்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.